சுற்றுலம் காப்போம் கனிம வளங்களை பாதுகாப்போம் நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் விளையாட்டு கட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தம் நான் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோக்களை பார்க்கணும் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்லாம் நம்முடைய பதிவுகளை ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா உடம்புல நிறைய மண்டலங்கள் இருக்கு இல்லையா உதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கு கழிவு நீக்க மண்டலம் இருக்கு சுவாச மண்டலம் இருக்கு இனப்பெருக்க மண்டலம் இருக்குது இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்கு இதுல ஒரு முக்கியமான மண்டலம் பாத்தீங்கன்னா செரிமான மண்டலம் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு எது இருந்தாலும் கூட உள்ள கண்டிப்பா ஒரு கேன்டீன் இருக்கணும் ஏன் எந்த துறை வேலை ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறாருனாலும் சரி இல்ல கம்பி கட்டுறாருனாலும் சரி இல்ல கம்பி பத்த வைக்கிறா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு அப்போ ஒரு தரமான ஒரு கேட்டரியா அங்க உள்ள இருந்தாதான் அவங்க ஆரோக்கியமாக வேலை செய்ய முடியும் இல்லையா அது டே ஷிப்டோ நைட் ஷிப்டோ எதுவா இருந்தாலும் அப்போ உடம்புல இருக்க எல்லா செல்களுக்குமே ஏன்னா எல்லா செல்களும் வேலை செய்யுது எல்லா செல்களுமே கழிவு நீக்க அனுப்பணும் எல்லா செல்களுக்கும் உணவு என்ன அப்படின்னா அது கொடுக்குற அந்த மெயின் செக்ஷன் இருக்கு இல்லையா எங்கேந்து வந்து அந்த சத்துக்கள் பிரிக்கப்படுது எங்கேந்து எல்லா செல்களுக்கும் வந்து உணவுகள் அனுப்பப்படுதுன்னா செரிமான மண்டலத்துல இருந்தான் செரிமான மண்டலம் வந்து சேர்ந்து வரும் உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா வந்து கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை சிறுவிடல் பெருங்குடல் இதெல்லாம் சேர்ந்து செரிமான மண்டலத்துல வருது அப்ப இந்த செரிமான மண்டலத்திலே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடம்பு முழுக்க செல்களுக்கு நல்ல உணவு கிடைக்காது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் சரி செரிமான மண்டலத்துல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா செரிமான மண்டலத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம் சாதாரணமா அஜீர்ண கோளாறு ஐபிஎஸ் சொல்லுவாங்க அல்சரும்பாங்க இல்லைன்னா வந்து கேஸ் ஸ்டவ்லா இருக்குது அப்படிம்பாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஃபால்ட்டுங்க இது இல்லாமல் நிறைய உள்ள இருக்குது பாதிப்புகள் நிறைய இருக்குது மேஜரான ஃபால்ட்டு இதெல்லாம் இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் மற்றவெல்லாம் கூட சமாளிச்சிடறாங்க இந்த அல்சர் பிரச்சனை வந்துட்டா மட்டும் உடனடியாக வலி கடுமையாயிரும் வயிற்று அப்படியே பிடிச்சிருவாங்க சிறியவர்களோ பெரியவர்களோ அப்படியே வயிற்றை பிடிச்சி அப்படியே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் ரெமெடி எடுப்பாங்க இல்ல ரொம்ப அதிபுத்திசாலியா இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கு ஒரு மருந்து போட்டு அந்த அல்சரை இன்னும் பெருசாக்கி விட்டுருவாங்க அல்சரை இன்னும் பெருசாக்கிடுவாங்க அல்சர்ல ரெண்டு டைப் இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு அல்சர் வரும் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு அல்சர் வரும் ஏன் குடல் குடல் எவ்வளவு பெருசா விரிஞ்சாலும் அதுல அல்சர் வரும் குடல் ரொம்ப சுருங்கி போயிருச்சு சாப்பிடலாம் அல்சர் வந்துடும் ஏன் உள்ள ஹைட்ரோகுளோரிக்னு ஒரு ஆசிட் சுரக்குது அந்த ஆசிட் வந்து உணவு செரிக்க வைக்கிறதுக்கான ஆசிடு அப்ப நம்ம சரியான உணவு கொடுக்கல இல்ல ஓவர் டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செரிமான மண்டலம் மொத்தமா பாதிக்கப்பட்டு அல்சர் வந்துருது அப்ப அதுக்கு ஆங்கில மருத்துவம் எடுக்கக்கூடாது மூலிகை வைத்தியங்களே சரி பண்ணணும் எளிமையான அல்சருக்கான மருந்து பாத்தீங்கன்னா இளநீர் சாப்பிடுறது நொங்கு சாப்பிடுறது மோர் சாப்பிடுறது இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஏற்கனவே இதே சரி பண்ணலாம் அப்படி முடியல இல்ல எனக்கு அல்சர் ரொம்ப கடுமையா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் மருத்துவத்துல நம்ம செரிமானத்தை சரி பண்றதுக்கான பொடி அந்த அல்சருக்குமே ஸ்பெஷல் பேக்குது அல்சர் பண்ண ஒரு வாரம் பத்து நாள் வந்து சரி பண்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியில ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி காலை வெறும் வயிற்றுல குடிக்கணும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தா நல்ல மாற்றம் வரும் திரும்ப திரும்ப வேற ஒரு நோய்களுக்கு மருந்து எடுக்கும் போது அல்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால மருந்து மாத்திரைகளை குறைங்க இந்த பொடி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டுல வச்சுங்க எல்லார் வீட்லயும் ஒரு ஒரு பாக்கெட் வச்சுங்க வச்சுக்கிட்டீங்கனாலே வயிறு சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் இருந்தாலும் பயன்படுத்துங்க குறிப்பா அல்சர் வந்தது பயன்படுத்தீங்கன்னா உடனடியா அந்த அல்சரை சரி பண்ணி விட்டுரும் அதுக்கான பொடி தான் வீடியோல இந்த வாட்ஸ்அப் நம்பர் வரும் தேவைப்படுறேன்னா வாட்ஸ்அப் நம்பர் வாங்க வாங்கி பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்க நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க